பத்தாம் வகுப்பு கணிதம் பாடம் ஒன்று உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி மூன்று அதில் உள்ள அனைத்து கணக்குகளுக்கும் விரிவான விடைகளை தெளிவான விளக்கத்துடன் நாம் இப்போ பார்க்கலாம் முதல் வினா எஃப் எக்ஸ்கமா ஒய் சச் தட் எக்ஸ்கமா ஒய் பிலாங்ஸ் மற்றும் எக்ஸ் ஆனது என் மீதான ஒரு உறவு என்க இதனுடைய மதிப்பகம் துணை மதிப்பகம் வீச்சகம்

ஒய் எப்படி இருக்கும் ரெண்டு என்ன கிடைக்குமோ அதுதான் ஒய் எக்ஸாண்ட் ஒன்னு இன்று நான்கு மூன்று இன்று 8 இன்று மாதிரி இன் மதிப்புகள் இருக்கும் பாருங்க ஒன்று இரண்டு மூன்று எக்ஸனுடைய மதிப்புகள் இங்க இருக்கும் ஒய்யனுடைய மதிப்புகள் இதுல இருக்கும் ரெண்டுமே இயலன்கள் தான் ஒன்றுல ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கு ரெண்டுல ஆரம்பிச்சு இதுவும் ஒன்றுல ஆரம்பிச்சு இருக்கு ஒன்று ஒன்று எங்க பண்ணும் இரண்டுக்கு ஏன்னா ஒன்றினுடைய இமேஜ் இரண்டு 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 எங்க போகும் நான்குக்கு மூன்று ஆறு நோக்கி நான்கு எட்டு நோக்கி ஐந்து பத்து நோக்கி இதே மாதிரி போயிட்டே இருக்கும் முதல் கேள்விக்கு நம்ம விடையளிப்போம் மதிப்பகம் மதிப்பகம் என்ன மதிப்பகம்னா இந்த பக்கம் என்ன இருக்கோ இடது பக்கம் என்ன இருக்கோ அதுதான் மதிப்பகம் என் அதாவது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இதெல்லாம் என்ன தானே அதனால எண் போட்டிருக்கோம் துணை மதிப்பகம் துணை மதிப்பகம்னா இந்த பக்கம் என்ன தான் இருக்கு அது வீச்சகம் எழுதும் போது இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய உருக்களினுடைய நிழல் உருக்களை மட்டும் எடுத்து எழுதணும் ரெண்டு நான்கு ஆறு எட்டு பத்து எக்ஸட்ரா சார்பா அப்படின்னு எங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இல்லையா அதுக்கு பதில் எழுதுவோம் இங்க உள்ள எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒய்யில் தனித்த நிழல் உரு உள்ளது எனவே அது ஒரு சார்பு இரண்டாவது கேள்வி எக்ஸ்மம் மூன்று நான்கு ஆறு எக்ஸசமம் மூன்று நான்கு ஆறு எட்டு உறவு நமக்கு எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க X, f எக்ஸ் எக்ஸ் அதனுடைய மதிப்பை இந்த எக்ஸ்ங்கிற இருந்து எடுத்துக்கணும் எஃப் எப்படி இருக்கும்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்று அப்படின்னு இருக்கும் இந்த உறவு ஒரு சார்பானு கேட்டிருக்காங்க எக்ஸ் எழுதிக்கிறோம் எக்ஸ்ல உள்ள எல்லா மதிப்புகளுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போம் நாம எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிருக்கோம் எஃப் மூன்று கண்டுபிடிக்கிறோம் எஃப் மூன்று சமம் எக்ஸ் இருக்கிற இடத்துல மூன்று மூன்று ஒன்று மூன்று ஸ்கொயர் ஒன்பது ஒன்பது 1 ஒன்று பத்து அடுத்து என்ன கண்டுபிடிப்போம் எஃப்ஆப் நான்கு எக்ஸ்ல இருக்க அடுத்த உறுப்பு நான்கு அதனால எஃப் ஆஃப் நான்கு சமம் எக்ஸ் இருக்கிற பிளஸ் ஒன்று நான்கு ஸ்கொயர் பதினாறு பதினாறு பிளஸ் ஒன்று பதினேழு அடுத்து எஃப் எஃப் ஆறு எக்ஸ் இருக்கிற இடத்துல ஆறு ஆறு ஸ்கொயர் பிளஸ் ஒன்று ஆறு ஸ்கொயர் முப்பத்தாறு முப்பத்தாறு ப்ளஸ் ஒன்று முப்பத்தி ஏழு அடுத்து எஃப்எஃப் எட்டு எட்டு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று எட்டு எட்டு அறுபத்தி நான்கு ப்ளஸ் ஒன்று அறுபத்தி ஐந்து சார்பா அப்படின்னு கேட்டிருக்கனால நாம் ஒரு அம்புக்குறி படம் வரையலாம் எக்ஸு இந்த பக்கம் எக்ஸ் எக்ஸில் இருக்கக்கூடிய மூன்று நான்கு ஆறு எட்டு இங்கே போடும்போது இயலென்கள் எக்ஸிலிருந்து எண்ணுக்கு இது இயல் எண் இல்லையா அதனால இந்த பக்கம் நான் இயல் எண் இதுக்கு ஒரு சார்பு நம்ம பார்க்கறோம் மூன்று 3-இனுடைய நிழல் உரு பத்து இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் நாம மூன்று 3-இனுடைய நிழல் உரு 10 4க்கு 17 இதே மாதிரி 6க்கு 37 எட்டுக்கு 65 தனித்த நிழல் உருக்கள் நமக்கு கிடைக்கும் அதனால இது ஒரு சார்பு மூன்றாவது வினா பார்க்கலாம் எனில் ஒன்று ஆகியவற்றை மதிப்பிடுக அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க முதல் வினாக்கு நம்ம தீர்வு பார்க்கலாம் கொடுக்கப்பட்ட எஃப் நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம் இதுக்கு என்ன அர்த்தம்னா எஃப் சமம் எக்ஸ்மம் எக்ஸ் மைனஸ் ஐந்தி எக்ஸ் பிளஸ் ஆறு அதை எழுதிக்கிட்டோம் முதல் வினா எஃப் மைனஸ் ஒன்று ஒன்று எக்லஸ் –1, போடுறோம் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் மைனஸ் ஐந்து into மைனஸ் ஒன்று பிளஸ் ஆறு சமம் மைனஸ் ஒன்றை ஸ்கொயர் பண்ணும்போது plus ஒன்று மைனஸ் ஐந்து இன்டு மைனஸ் ஒன்று plus ஐந்து பிளஸ் ஆறு சமம் பன்னெண்டு எஃப் இரண்டு ஏ ஈக்வல் எக்ஸ் இருக்கிறத இரண்டு ஏ இரண்டிய ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஐந்து இன்று எக்ஸ் இரண்டு ஏ ஆறு இதை ஸ்கொயர் பண்ணும்போது 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 ஏ ஸ்கொயர் நான்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஐந்து இன்று இரண்டு பத்து ஏ plus ஆறு மூன்றாவது வினா எஃப் ஆஃப் இரண்டு எஃப் இரண்டு எக்ஸ் இருக்க இரண்டு இரண்டு ஸ்கொயர் மைனஸ் ஐந்து இன்று இரண்டு பிளஸ் ஆறு இரண்டு ஸ்கொயர் நான்கு நான்கு மைனஸ் பத்து பிளஸ் ஆறு நான்கு 10, பத்து பத்து மைனஸ் பத்து ஜீரோ சம் f of x மைனஸ் ஒன்று எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் மைனஸ் முதல்ல பிரதிடுவோம் x மைனஸ் ஒன்று தான் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஐந்து இன்று எக்ஸ் மைனஸ் ஒன்று ஆறு சமம் இதுக்கு ஃபார்முலா போடுறோம் a-b பி தோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி ஏங்கிறது எக்ஸு பிங்கிறது ஒன்று அதனால டூ 1 பி ஸ்கொயர் ஒன்று ஒன்று கொண்டு உள்ளது ரெண்டு எக்ஸ் இங்கு எக்ஸ் கூட்டும் போது 6, ஆறு ஆறு ஏழு ஏழு அஞ்சு பன்னெண்டு அதனால நான்காவது வினா படம் கொடுத்துருக்காங்க பக்கத்தில் இருக்க படத்தை பார்த்துக்கோங்க இதில் கொடுக்கப்பட்ட வரைபடம் ஆஃப் எக்ஸின் மூலமாக இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா ஆஃப் ஒன்பது ஒன்பது அதனுடைய இமேஜ் அதனுடைய நிழல் உரு ரெண்டு அதாவது ஒம் ஒன்பதுலேருந்து நேராக மேலே போகிறோம் அது இந்த நம்மளுடைய படத்தை எங்கே தொடுதோ அங்கேருந்து லெஃப்டில் வந்தோன்னா அங்கே என்ன கிடைக்குதோ அதுதான் அதனுடைய நிழல் உரு ரெண்டு என்பது தெளிவாகிறது கேள்வி பின்வரும் சார்புகளின் மதிப்புகளை காண்க முதல்ல எஃப் ஜீரோ எஃப் ஜீரோ பாருங்க இருக்கு அப்ப ஜீரோல இருந்து நம்ம ஒரு கோடு போடணும் போடும் போது அது எங்க போய் நம்மளுடைய படத்தை தொடுதோ அங்க இருந்து லெப்ட்ல போனோம் லெஃப்ட்ல போறதுக்கு இடமில்ல எங்க தொடுதோ 9ல தொடுது அதனால எஃப் ஆப் ஜீரோ சமம் ஒன்பது ஆ எஃப் ஏழு ஏழு ஏழுல இருந்து நேரா மேல ஒரு கோடு போடுறோம் அங்கேருந்து இடது பக்கம் ஒரு கோடு போடும்போது அது எங்கே போகுது ஆரை நோக்கி போகுது எஃப் ஆஃப் ஏழு சமம் ஆறு எஃப் ஆஃப் இரண்டு இரண்டுலேருந்து நேராக மேலே ஒரு கோடு போட்டு லெஃப்ட் சைடு ஒரு கோடு போட்டோன்னா அது ஆறு எஃப் ஆஃப் பத்து பத்துங்கிற இடத்துல நம்ம படம் வந்து முடிஞ்சிருது அதாவது எக்ஸ்எச்சை தொட்டுறது எக்ஸ்ஹச்சை தொடுற இடத்துல ஒய்யின் மதிப்பு ஜீரோ எஃப் ஆஃப் பத்து சமம் ஜீரோ

எஃப் ஆஃபிக்ஸின் மதிப்பகம் மதிப்பகம் அப்படின்னா இந்த மாதிரி கிராஃப் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கிராஃப் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குதுன்னு நல்லா பார்த்துக்கணும் பார்த்துட்டு அது வரைக்கும் உள்ள எண்களை எழுதணும் எஃப்ஆஃபிக்ஸின் மதிப்பகம் ஜீரோவில் ஆரம்பிக்குது நல்லா பார்த்துக்குங்க கிராஃப் ஜீரோலருந்தே தொடங்குது பத்து வரைக்கும் இருக்குது ஜீரோலேருந்து பத்து வரைக்குமான எண்கள் வீச்சகம் பார்க்கும்போது கிராஃப் ஜீரோலருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே 9 வரைக்கும் இருக்கு 10 ல கிராஃப் இல்ல அதனால 0 இருந்து 9 வரைக்கும் வீச்சகம் நான்காவது வினா f(x)r வில் 6 இன் நிழல் உரு என்ன இங்கே 6 இருக்கு 6 ல இருந்து நேரா ஒரு கோடு வரையணும் அந்த கோடு y அச்ச எங்க தொடுது அப்படினா 5ங்கற புள்ளியில தொடுது r இன் நிழல் உரு 5 ஐந்தாவது வினா f(x) 2x 5 இங்கே

கீழே இருக்கிற அந்த நான்கு கேள்விகளுக்கும் பதில் கேட்டிருக்காங்க முதல்ல நம்ம எஃப்ஆப் எக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூன்று முதல் கேள்வியில் எஃப்ஆப் ஜீரோ நமக்கு தேவைப்படுது எஃப்ஆப் ஜீரோ எஃப்ஆப் ஜீரோ போடுவோம் எஃப்ஆப் ஜீரோன்னா எக்ஸ் இருக்கிறதுல ஜீரோ ரெண்டு இன்டு ஜீரோ மைனஸ் மூன்று ரெண்டு ஜீரோ 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 மைனஸ் மூன்று மைனஸ் மூன்று எஃப்எஃப் ஒன்று சமம் ரெண்டு இன்டு ஒன்று மைனஸ் மூன்று ரெண்டு இன்டு ஒன்று 2 இரண்டு மைனஸ் மூன்று இரண்டு மைனஸ் மூன்று மைனஸ் ஒன்று ஒன்றாவது வினாக்கு விடை எழுதலாம் எஃப்ஆப் ஜீரோ பிளஸ் எஃப்ஆப் ஒன்று பை ரெண்டு சமம் எஃப்ஆப் ஜீரோங்கிறது மைனஸ் மூன்று நம்ம இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கோம் அதை போட்டிருக்கேன் எஃப்எஃப் ஒன்றுங்கிறது மைனஸ் ஒன்று அதை இங்கே போடுறோம் மைனஸ் மூன்று மைனஸ் ஒன்று மைனஸ் நான்கு பை ரெண்டு மைனஸ் நான்குல ரெண்டு ரெண்டு தடவை இருக்குது கேன்சல் பண்ணிக்கிறோம் மைனஸ் விடை

எஃப் ஆஃப் எக்ஸமம் ரெண்டு எக்ஸு மைனஸ் மூன்று கணக்கில் கொடுத்துருக்காங்க எஃப்ஆஃப் எக்ஸமம் எக்ஸு அப்படின்னா ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூன்று சமம் எக்ஸு அந்த எக்ஸை இங்கே எடுத்துகிட்டு வருவோம் ரெண்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸு மூன்று அந்த பக்கம் போகும்போது இங்கே மைனஸாக இருக்குது அந்த பக்கம் போகும்போது ப்ளஸாக போயிடும் ரெண்டு எக்ஸில் ஒரு எக்ஸை கழித்தோம்னா எக்ஸு எக்ஸு சமம் மூன்று நான்காவது வேணா எஃப்ஆஃப் எக்ஸமம் எஃப்ஆப் ஒன்று மைனஸ் எக்ஸ் எனில் எக்ஸை காணுங்க

இங்கே இருக்கிற மைனஸ் ரெண்டு எக்ஸ் நம்ம இந்த புக்கம் எடுத்துகிட்டு வருவோம் அப்போ ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ஆயிரும் இங்கே இருக்கிற ரெண்டில் மூணு நம்ம கழிக்கும் போது மைனஸ் ஒன்று இங்கே இருக்கிற மைனஸ் மூன்று இங்கே வரும்போது ப்ளஸ் மூன்று ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் நான்கு எக்ஸு சமம் மூன்று மைனஸ் ஒன்று இரண்டு நான்கு இங்கே கொண்டு வந்து வகுத்துடுறோம் எக்ஸு சமம் ரெண்டு பை நான்கு ரெண்டு பை நான்கு ரெண்டாவது வாய்ப்பாட்டு கேன்சல் பண்ணோம்னா எக்ஸு சமம் ஒன்று பை இரண்டு ஏழாவது வினா இருபத்தி நாலு சென்டிமீட்டர் பக்கம் உள்ள சதுர வடிவ துண்டிலிருந்து நான்கு மூலைகளிலும் சமாளவுள்ள சதுரங்களை வெட்டி படம் ஒன்று புள்ளி பதினேழில் காட்டியுள்ளவாறு மேல்புறம் திறந்த ஒரு பெட்டி செய்யப்படுகிறது பெட்டிங்க இருக்கு இது மாதிரி ஒரு பெட்டி செய்கிறாங்க இந்த பெட்டியின் கன அளவு வி எனில் வி யை எக்ஸின் சார்பாக குறிப்பிடுக படத்தை நல்லா பார்த்துக்குங்க படத்தில் ஒரு ஒரு பக்கமும் இருபத்தி நான்கு இது சதுரம் அதனால எல்லா பக்கமுமே இருபத்தி நான்கு இருந்து இந்த பக்கம் ஒரு எக்ஸ் இந்த பக்கம் ஒரு எக்ஸ் வெட்டும் போது ரெண்டு எக்ஸ் குறையுது இருபத்தி நாலு மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஆயிடுது நம்ம செஞ்ச பெட்டியுடைய நீள அகலங்கள் இருபத்தி நாலு மைனஸ் ரெண்டு எக்ஸு அதனுடைய உயரம் என்னவா இருக்கும் நம்ம என்ன வெட்டினோம் எக்ஸ் அதை தானே மேலே திருப்பினோம் உயரம் எக்ஸு நமக்கு தெரியும் பெட்டியின் கன அளவு அதாவது கன செவகத்தின் கன அளவு கனசவகத்தின் கன அளவு எக்ஸ் பி இருபத்தி நாலு மைனஸ் ரெண்டு எக்ஸ் எக்ஸ் இப்போ பெருக்கிறோம் பெருக்கும் போது இருபத்தி நான்கு என்று இருபத்தி நான்கு ஐநூற்றி எழுபத்தி ஆறு இருபத்தி நான்கு மைனஸ் ரெண்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இருபத்தி நாலு மைனஸ் நாற்பத்தெட்டு எக்ஸு –2x ரெண்டு எக்ஸுண்டு மைனஸ் ரெண்டு எக்ஸு ப்ளஸ் வெளியே இந்த x இருக்கு முதல்ல நாம் இதை அரேஞ்சு பண்ணிக்கிறோம் நான்கு எக்ஸ் இந்த ரெண்டையும் கூட்டும்போது மைனஸ் தொண்ணூத்தாறு எக்ஸு ப்ளஸ் ஐநூற்றி எழுபத்தாறு எக்ஸ் வெளியே இருக்குது அதை கொண்டு உள்ளே பெருக்கும்போது நாலு எக்ஸு கியூபு மைனஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஐநூற்றி எழுபத்தாறு எக்ஸு இது ஒரு சார்பு

பிளஸ் பி ஸ்கொயர் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மூணு மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் சமம் மூணு ஸ்கொயர் ஒன்பது மைனஸ் ரெண்டு மூணு ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் நான்கு ஸ்கொயர் இங்கே இருக்கிற இந்த ரெண்டு உறுப்புகளையும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்துகிட்டு போகும்போது இந்த இங்கே இருக்கிற ஒன்பது அப்படியே இருக்குது மைனஸ் பன்னெண்டு எக்ஸ் அப்படியே இருக்குது நான்கு எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்குது மூன்று இந்த பக்கம் வரும்போது மைனஸ் இந்த வரும்போது ஒன்பது மைனஸ் மூன்று ஆறு மைனஸ் பன்னெண்டு எக்ஸ் பிளஸ் நான்கு ரெண்டு ஆறு காண்க கேள்வி எக்ஸ் 6 ஆறால் வகுத்துடுறோம் வகுக்கும் போது இங்க 6 – மைனஸ் இது ஆறால் வகுத்தா 2x இது 6 ஆறால் வகுக்கும் போது பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இது ஒன்று எக்ஸ் தோல் ஸ்கொயரோட ஃபார்முலா அதை எழுதிக்கிறோம் இதுலேருந்து சமம் ஒன்று இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால இரண்டு முறை எக்ஸினுடைய மதிப்பு ஒன்று ஒன்பதாவது வினா ஒரு விமானம் ஐநூறு கிலோமீட்டர் பெர் மணி வேகத்தில் பறக்கிறது விமானம் டி தொலைவு செல்வதற்கு ஆகும் தொலைவை டி மணியில் சார்பாக வெளிப்படுத்துக கணக்கில் விமானத்தின் வேகம் சொல்லியிருக்காங்க வி சமம் ஐநூறு கிலோமீட்டர் பெர் மணி அடுத்து காலம் காலம் நம்ம டீன்னு எடுத்துக்கிறோம் தொலைவை டின்னு எடுத்துக்கிறோம் நமக்கு ஃபார்ம்லா தெரியும் நீங்க சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க இத வேகம் சமம் தொலைவு பை காலம் அதாவது தொலைவு வேணும்னா காலம் இங்க இருக்கிற காலமாக அங்க கொண்டு நம்ம பெருக்கிக்கிறோம் வேகம் இன்று காலம் டி சமம் வி அதாவது தொலைவ டில ஒரு சார்பா நம்ம எழுதியிருக்கோம் பத்தாவது வினா அருகில் உள்ள அட்டவணையில் பெண்களின் முன்னங்கைகளின் நீளம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய உயரங்களின் தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன அந்த விவரங்களின் அடிப்படையில் ஒரு மாணவர் உயரம் ஒய் மற்றும் முன்னங்கை நீளம் எக்ஸுக்கான உறவை ஒய் சமம் ஏ எக்ஸ் பிளஸ் பி என கண்டுபிடித்தார் இங்கு ஏ மற்றும் பி ஆகியவை மாறிலிகள் இந்த உறவானது சார்பாகுமா என ஆராய்க ஏ மற்றும் பி ஐ காண்க அதுக்கப்புறம் ரெண்டு மதிப்பு கொடுத்துட்டு ரெண்டு மதிப்புகள் நம்ம கேட்டிருக்காங்க இந்த அட்டவணை ஒருத்தரம் பார்த்துக்கலாம் முன்னங்கைகளின் நிலம் உயரம் ஐம்பத்தாறு முன்னங்கைகளின் நிலம் நாற்பத்தி உயரம் அறுபத்தைந்து முன்னங்கைகளின் நிலம் ஐம்பதுனா உயரம் அறுபத்தொன்பது முன்னங்கைகளின் நீளம் ஐந்துனா உயரம் எழுபத்தி நான்கு இதை வச்சுதான் நம்ம இந்த கணக்க செய்ய போறோம் முதல்ல இந்த உறவு சார்பாகுமான்னு கேட்டிருக்காங்க நமக்கு தெரியும் ஏக்கும் பிக்கும் நம்ம மாறலிகள் ஏதோ ஒரு மதிப்பை போட போறோம் ஏதோ ஒரு மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருவோம் ஏக்கும் பிக்குமான மதிப்புகளை கண்டுபிடிச்சிருவோம் அதுக்கப்புறம் எக்ஸுக்கு நாம ஒவ்வொரு மதிப்பு கொடுக்கும்போதும் ஒய்க்கு ஒரு மதிப்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதாவது எக்ஸின் ஒவ்வொரு மதிப்பிற்கும் ஒரு தனிப்பட்ட ஒய்யின் மதிப்பு கிடைக்கிறது எனவே இது ஒரு சார்பு முதல் வினாக்கு பதிலளிச்சாச்சு இரண்டாவது வினா ஏ மற்றும் பி ஐ காண்க ஏயும் பியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதுக்கு நாம் இங்கே முன்னங்கையின் நிலம் ஐம்பத்தைந்து அப்படின்னா

எழுபத்தி நான்குல அறுபத்தி ஐந்து கழிச்சா ஒன்பது ஐம்பத்தி ஐந்து ஏ ல நாப்பத்தி கழிச்சா பத்து ஏ பி ல பி கழிக்கும் போது ஏ சமம் ஒன்பது பை பத்து ஏன் பை பத்தை எழுபத்தி நான்கு சமம் ஐம்பத்தைந்து ஏ பிளஸ் பி யில் பிரதி இட பிரதிடும் போது ஏ இருக்க ஒன்பது பை பத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம் அடுத்து இந்த பத்தையும் ஐம்பத்தி ஐந்து இங்க பதினொன்றும் கீழே ரெண்டும் கிடைக்கும் பதினொன்று இன்று ஒன்பது தொண்ணூத்தொன்போது தொண்ணூத்தி பை ரெண்டு தொண்ணூத்தொன்பது பை ரெண்டு இந்த பக்கம் எழுபத்தி நாலுல இருந்து கழிக்கிறோம் கழிக்கும் போது ரெண்டு இன்று எழுபத்தி நான்கு நூற்றி நாற்பத்தி எட்டு மைனஸ் தொண்ணூத்தொம்பது ஒன்பது கழிச்சோன்னா நாப்பத்தி ஒன்பது பை ரெண்டு ஏ சமம் ஒன்பது பை பத்து பி சமம் நாப்பத்தி ஒன்பது பை ரெண்டு ரெண்டாவது வினாக்கான விடை இது மூன்றாவது வினா முன்னங்கையின் நீளம் நாற்பது சென்டிமீட்டர் எண்ணில் அந்த பெண்ணின் உயரத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நாம் இந்த சமன்பாட்டை பயன்படுத்த போகிறோம் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா ஏக்கும் பீக்குமான மதிப்புகள் அதை பிரதிக்கிட்டு இருக்கோம் அடுத்து பத்தால் பெருக்கிறோம் பெருக்கும்போது பத்து வயசுமாம் இந்த பத்து கேன்சல் ஆகிடுச்சி ஒன்பது எக்ஸு ப்ளஸ் இங்கே ரெண்டு தான் கேன்சல் ஆகும் அப்போ இங்கே ஐந்து இருக்கும் ஐந்து இன்று நாற்பத்தொம்பது இருநூற்றி சமன்பாடு இந்த சமன்பாடை வச்சு தான் நம்ம அடுத்து போகிறோம் என்ன நாற்பது அதை இங்கே போடுறோம் பத்து வயசமா ஒன்பது இன்று நாற்பது பிளஸ் இருநூற்றி நாற்பத்தி அதை 245 நாற்பத்தி கூட்டும் போது 605 ஐந்து அறுநூற்றி ஐந்து பத்து கொண்டு வகுக்கும் போது அறுபது புள்ளி ஐந்து எனவே அந்த பெண்ணின் உயரம் அறுபது புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் கேள்வியில சென்டிமீட்டர் அதனால நம்ம விடையிலையும் சென்டிமீட்டர் போட்டிருக்கோம் உயரம் ஐம்பத்தி அங்குலமெனில் அந்த பெண்ணின் முன்னங்கையின் நீளத்தை காண்க ஒய் சமம் ஐம்பத்தி மூன்று புள்ளி மூன்று எனில் எக் சமம் என்னன்னு கேட்டிருக்காங்க இது அந்த சமன்பாடு நம்ம கண்டுபிடிச்ச சமன்பாடு எடுத்து எழுதியிருக்கிறோம் ஒய் இருக்க இடத்துல ஐம்பத்தி மூன்று புள்ளி மூன்று போட்டிருக்கோம் ஐம்பத்தி மூன்று புள்ளி மூன்று பெருக்கும் போது ஐநூற்றி முப்பத்தி மூன்று இந்த பக்கம் இருக்கிற இரநூற்றி நாற்பத்தி இந்த எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மைனஸ் இரநூற்றி நாற்பத்தி ஐந்து ஒன்பது எக்ஸ் அப்படி இருக்குது கழிக்கும்போது இரநூற்றி எண்பத்தி எட்டு சமம் ஒன்பது எக்ஸு ஒன்பதாவது கேன்சல் பண்ணுறோம் மூவம்பது இருபத்தேழு மிச்சம் ஒன்று பதினெட்டு ரெண்டம்பது பதினெட்டு எக்ஸு சமம் முப்பத்தி ரெண்டு